தலைப்புச் செய்திகள். புதிய கல்விக் கொள்கை குறித்து கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் மாணவர்களுடன் இன்று மாலை காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பல்வேறு புதிய திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். எதிர்க்கட்சிகள் அமளியால் நாடாளுமன்ற இரு அவை நடவடிக்கைகளும் இன்றும் பாதிப்பு. அத்துமீறும் உறுப்பினர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிப்பு. இந்தியாவில் புலிகள் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது குறித்து குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் மகிழ்ச்சி. பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீட்டு கட்டணத்தில் மத்திய அரசின் பங்களிப்பை முன்பு இருந்தபடியே மாற்றி அமைக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தமிழகத்தில் அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்த விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறது பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. வீடுகளுக்கே சென்று மருத்துவ சேவை அளிக்கும் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம் தமிழகத்தில் அடுத்த வாரம் தொடங்கப்படும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி ஆடவர் ஹாக்கி அணி வில்வித்தையில் அட்டானுதாஸ் குத்துச்சண்டையில் சதீஷ்குமார் பேட்மிண்டனில் பி வி சிந்து காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேற்றம்.